வணக்கம் மக்களே. ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே, இந்த வீடியோல வந்து ஒரு மகனோட நம்பரை, கான்டாக்ட் நம்பரை அந்த மகனை பெத்த அப்பாவே பிளாக் பண்றாங்க. அப்படின்னா அந்த மகன் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நபரா இருப்பாங்க அப்படி என்பதை நம்ம நிக்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சொல் புத்தியும் இல்லை, செயல் புத்தியுமே இல்லை அப்படியான ஒரு நபர். அவர் வந்து ஒரு நேற்று ஒரு இன்டர்வியூ, ப்ரீ பிளானட் இன்டர்வியூ, அது பார்த்த நமக்கு டைமும் மன உளைச்சலும் தான் வரும். முற்றிலுமே ஒரு சோடிக்கப்பட்ட ஒரு பொய்யான இது. இதை இந்த இவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ட்ரைனிங் எடுத்து அவர் பேசியிருக்காரு. யார்கிட்ட அப்படின்னா, ஜோபிகாவோட அம்மா கிட்ட. ஏன்னா இவர் இன்று சொன்ன அத்தனை விடயங்களும், அந்த இன்டர்வியூல சொன்ன அத்தனை விடயங்களும் நவம்பர் 2, நவம்பர் 3, அப்புறம் நவம்பர் 4 காலை, அப்புறம் நவம்பர் 5 மாலை, இந்த திகதிகளில் ஜோபிகாவோட அம்மா ட்விட்டரில் பந்தி பந்தியாக போட்டிருப்பாங்க, சரிங்களா? அப்போ அந்த அம்மா அப்பா பேசுகிற விடயத்தை இப்போ ஒரு ஒருத்தர் மெவிட்டாகி வருவாங்கள்ல, அந்த புள்ளி கேங்களை, அவங்கள மீட் பண்ணி அந்த அம்மாவும் அந்த மகளும் ஜோபிகாவும் மீட் பண்ணி கிளாஸ் எடுத்து சாப்பாடு போட்டு அந்த சாப்பிடைக்குள்ளே கூட இதைத்தான், இதை சொல்லு இதை சொல்லுன்னு ட்ரைனிங் கொடுத்து அனுப்பியிருக்கு. அதில் முதல் ட்ரைனிங் பயிற்சி பெற்று வந்த முதல் ஆள் தான் இவர். இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனி பூர்ணிமா, மாயா, அப்புறம் வந்து அந்த கேங்லேருந்து இன்டர்வியூ கொடுக்காதவர்கள் ரவீனா, இவங்கெல்லாம் வந்து இதே நாம் வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? சரி, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விடயம், நிக்ஷன் வந்து நிறைய பைகள், 99% பைகள் தான் அந்த இன்டர்வியூவில் சொன்னது, சரிங்களா? அதில் இவர் சொன்னதை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாரு, அது என்ன அப்படி என்பதையும் அதற்கான குறும்படத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? அண்ட் அதே நேரத்தில் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு, அர்ச்சனா மேமோட ரசிகர்கள் சொல்ல நினைக்கிற ஒரு விடயம் ஒன்று, சரிங்களா? ஸோ இந்த மூன்று விடயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு விடயம் வந்து இந்த நிக்ஷனோட சத்தியமாக அந்த இன்டர்வியூலாம் என்னால் தொடர்ந்து பார்க்க முடியாமல் இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தன் 1:1, 10, 5:5, 30 அப்படின்னு சொல்கிறான்னா நமக்கு கோபம் வரும். நம்மளுடைய அந்த டைமை இப்படிப்பட்ட ஒரு முட்டாளை கூட நம்ம வந்து செலவழிக்க நம்ம விரும்ப மாட்டோம். ஸோ நம்ம ஒருத்தன் தப்பாக சொல்கிறது பிரச்சனை இல்லை, அதை நம்ம சரிப்படுத்தலாம், பல பேர் வந்து சரிப்படுத்தலாம். பல பேர் சொல்லியும் அவன் உன்னையே சொல்லி கொண்டிருக்கான்னா அவன் கூட பேசுறது, அவன் சம்பந்தமான விடயங்களை பார்க்கறது, அதெல்லாம் நம்ம தான் முட்டாளாயிரும், சரிங்களா? நம்ம அவர் அறிவாளி கூட கூட மோதலாம், ஆனால் அவர் முட்டாள்கிட்ட நம்ம விவாதம் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ ஓகே, அப்படி இருக்கக்குள்ள இந்த நிக்ஷனோட ஃபுல் இதுவுமே அப்படி தான். இன்னொன்று, இப்போ இன்டர்வியூ எடுக்கும் நபர்கள் வந்து எல்லாருமே வந்து தைரியமான நபர்களாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே சம்பளத்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ ஒரு இன்டர்வியூ நடக்கும் முதல் இந்த மேலிடங்கள் என்னெல்லாம் கோல் வரும், இவர்கிட்ட இதைத்தான் நீங்கள் கேட்கணும், இவரை பேச விடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் மோஸ்ட்லி சோடிக்கப்படும், சரிங்களா? கேள்வி கேட்பவரோட கைகளும் வாய்களும் கட்டப்படும். இது பல இடங்களில் நடந்திருக்கு. இதையும் மீறி தைரியமான நபர்கள் தான் மக்களோட கருத்துக்களை வந்து கேட்பார்கள். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இப்படியான கோழைகள், நிக்ஷனை போன்ற நபர்கள், இந்த புள்ளி கேங்கில் இருக்கின்ற மாயா புர்ணிமாக்கள் இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா செருப்படி விழுமன்னு தெரியும், சரிங்களா? ஓகே, ஸோ இந்த வீடியோவில் அந்த நிக்ஷனா வந்து அந்த ரெட் கார்ட் இருக்குல்ல நவம்பர் 4, அவ பிரதீபன் அவர்கள் ஒரு விடயம் மட்டும் சொல்லுவாங்க. அந்த கடைசியில் அந்த நிக்ஷன் அந்த ரெட் கார்டு கொடுக்க உள்ளுக்குள்ள போகுதல் பிரதீபன்னா சொல்லுவாங்க, ஒரு பொண்ணோட லைஃபை கெடுத்து போட்டு நீ எல்லாம் பேசுறியடா அப்படின்னு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கப்புறம் நான் ஒன்று சொன்னேன், அதை வந்து மறைச்சிட்டாங்க. இந்த ஆள் என்னத்தை சொல்லியிருக்கு அப்படின்னா, நீ என்ன லவ் கண்டென்ட் பண்ண அப்படின்னு, சரிங்களா? ஆக்சுவலாக அந்த லவ் கண்டென்ட் என்ன அப்படின்னா, அவர் நல்லதுக்கு தான் பண்ணார், அது இவனுக்கு தான் சொல்லியிருக்கார். பிரதீபண்ணா அவர்கள் நவம்பர் 4 வெளியில் போகிறாங்கன்னா அதுக்கு முதல் வந்த திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 5 பேர் உள்ளே வருவாங்க, சரிங்களா? 5 வயல்கார்டு என்ட்ரி. அப்போ அந்த 5 வயல்கார்டு என்ட்ரியாக வந்த ஐ திங்க் ஆர்ஜே பிரவோ அவர்களோ யாரோ சொல்லியிருக்காங்க, ஐசு அவர்களுக்கு இருக்கின்ற நெகட்டிவிட்டி, ஐசுவோட வீட்டிலேருந்து என்னத்தை சொல்கிறாங்க அப்படின்றத ஐசு அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த நிக்ஷன் அப்படின்ற ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ரொம்ப கேவலமாக பண்ணுறான், அவன் கூட சேராத,
நீங்க வந்து தனித்து பிளே பண்ணுங்க. அதற்கு முதலே வந்து மறைமுகமாக ஐசு அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தகவல் போயிருக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போனவர்கள் மூலம் சொல்லியிருக்காங்க. அப்ப திங்கட்கிழமை இந்த தகவல் வீடு ஃபுல்லா பரவி இருக்கு, பிரதிப்பண்ணாக்கும் போயிருக்கு. அவ பிரதிப்பண்ணா திங்கட்கிழமை இந்த நிக்ஷனை கிட்ட தனியே பேசுவாரு. வெளியில அந்த பொண்ணுக்கு நெகட்டிவிட்டியா போகுது போல இருக்கு ஆயுசுக்கு. அப்ப இதை மாத்தணும் அப்படின்னா, இப்ப நீ அந்த பொண்ணோட பேசாம விட்டினா ஒரு ஏழப்பையன் அப்படின்றபடியா அந்த பொண்ணு பேசாம விட்டுட்டாங்க, ஏமாத்திட்டாங்க அப்படின்னு அந்த நெகட்டிவிட்டி ஃபுல்லா இருக்கே அந்த பிள்ளைக்கு தான் வரும். ஸோ அதனால நீ வந்து தனியா விலகிரு, விலத்திரு. அந்த டைம்ல நான் வந்து அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குற மாதிரி, லவ் டார்ச்சர் கொடுக்குற மாதிரி, லவ் கண்டென்ட் பண்ற மாதிரி நான் வந்து பண்றேன். அப்போ ஐசுக்கு இருக்கிற நெகட்டிவிட்டி எனக்கு வரும், எல்லாரோட பார்வையும் என் மேல திரும்பும். அப்ப நீ ஐசு கிட்ட பேசாம இருக்கிறதையோ இல்ல ஐசு உங்ககிட்ட பேசாம இருக்கிறதையோ மக்கள் கவனிக்க மாட்டாங்க. இந்த வீக் ஃபுல்லா என்ன என் மீதுதான் நெகட்டிவிட்டி வரும், எனக்கு கெட்ட பேர் வந்தா பரவாயில்ல, ஒரு ஒன் வீக் தானே அப்படின்ற மாதிரி பிரதீபன் அவர்கள் இவங்கிட்ட சொல்வார். இதே மேட்டரா ஐசு அவர்கள்டையும் பிரதீபன் அவர்கள் சொல்லியிருப்பார், சரிங்களா? அன்னைக்கு நைட்டே வந்து சொல்லியிருப்பார். ஸோ இங்க இந்த நிக்ஷன் அப்ப எல்லாம் தலையாட்டி போட்டு பிறகு நைட்டு ஃபுல்லா யோசிச்சிருக்கான், பிரதீபன் அவர்கள் இருந்தா ஆயுசுவ தொட முடியாது, இவன் பண்ற கேவலமான விடயங்களை வந்து பண்ண முடியாது, அப்ப பிரதீப தூக்கணும் அப்படின்னு அவன் அப்பவே முடிவு பண்ணிட்டான். அந்த செவ்வாய்க்கிழமையை வந்து பாத்தீங்கன்னா பிரதீபன் அவர்களை பற்றி தப்பு தப்பா அடுத்தவர்களிடம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிக்கொண்டிருந்தவன் இந்த நிக்ஷன் இதுக்கெல்லாம் வீடியோ கலங்ககிட்ட இருக்கு, நாங்க லைவா பாக்குறோம், சரியா? லைவ் பார்த்து எல்லா ப்ரூவும் எங்ககிட்ட இருக்கு, அதை வச்சுக்கிட்டு தான் நாங்க பேசுறோம். ஸோ அப்போ அந்த அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கூல்ஸ் ரேஸோட இஷ்யூ ஒன்று வரும். அப்போ அதைத்தான் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க, பிரதீப்பை மக்கள் மூலம் வழியில் அனுப்ப முடியாது, பிரதீப் இருந்தால் டைட்டில் கிடைக்காது, அப்போ என்ன பண்ணணும், முதுகில் குத்தணும், பொய்யான விடயங்கள் பண்ணணும்னு இந்த மாயா பூர்ணிமா இந்த ஒரு விடயத்தை கையில் எடுப்பாங்க. பிரதீப் கெட்ட வார்த்தை பேசிட்டான் அப்படின்னு சொன்னால் வெளியில் அனுப்ப முடியாது, அப்போ அவனுக்கு வந்து பெருசாக ஏதாவது பண்ணணும், சேஃப்டி விடிய விட்டு. அப்போ அந்த நிக்ஷன் வந்து அன்னைக்கு நைட்டே ஜோபியா பூர்ணிமா மாயா கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, பிரதீபை பார்த்தா பயமா இருக்கு, நைட்டு வந்து அவன் ஐசு கூட பேசி கொண்டிருக்கான் 3 மணிக்கு அப்படின்னு அந்த சேஃப்டி இதை இன்னும் ஸ்ட்ராங்கா இவங்களை சொல்ல வச்சது வந்து இந்த நிக்ஷன். இதை ஜோபியாவே நவம்பர் 11 அந்த வீக்கெண்ட் எபிசோட சொல்லியிருப்பாங்க, அந்த வீடியோ நம்ம கிட்டே இருக்குது. அப்போ நீ எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விடயங்களை பண்ணி போட்டு கொஞ்சம் கூட சூடு சோரணை இல்லாம இப்படி வந்து பேசுறியனாப்பா, மனுஷன் சோறு சாப்பிட்டான்னா அவரு கொஞ்சமா சூடு தோரணை இருக்கும், எனக்கு தெரியல, சரிங்களா? அது சரி, பெத்த தகப்பனையும் அவர் ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கும் இது, சரியா? சோ அதனால சோ இதுதான் நடந்தது மக்களே, இதை வந்து கட் பண்ணிட்டாங்கன்னு கதறிக்கிட்டு இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல, சரிங்களா? சோ இது வந்து இந்த டிக்ஷன் அப்படின்னு ஒரு ஆளு ஜோபிகாட் அம்மா சொல்லி கொடுத்த அந்த டியூட்டோரியல்ல வந்து சொன்ன ஒரு பொய்க்கு 10 இப்படி நிறைய பொய்கள் அதுக்கு ஒன்னொன்னா வீடியோக்கள் வரும். அப்புறம் அடுத்த விடயம் வந்து என்ன அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள், ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இது என்ன அப்படின்னா இந்த நிக்ஷன் வந்து அர்ச்சனா அவர்களை பற்றியும் இன்டர்வியூல அவன் தப்பா தான் சொல்லியிருக்கான், சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட துர்ஷனை கண்டால் தூர விலகு அப்படின்னு இப்ப ஆர்ஜே பிராவோ அவர்கள் பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்த தப்பு அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பார்வை ஒன்று வந்தது. அப்புறம் அர்ச்சனா மேம் அவர்கள்ட்ட போய் அவர் நடந்த உண்மைகள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஆர்ஜே பிரபு மீது இருந்த ஒப்பீனியனே மக்கள் வந்து மாத்திட்டாங்க, இப்ப மக்களால் அவர் கொண்டாடப்படுகின்றார், நல்ல பேர் வந்து எடுத்திருக்கார். அதே போல நம்ம நல்லவங்க கூட இருந்தா நம்ம வாழ்க்கை இப்படி மாறும். ஆனா இந்த நிக்ஷன் பூர்ணிமா மாயா ஜோபிகா போன்ற நபர்களோட சேர்ந்தா கண்டிப்பா நம்ம நல்ல பேரை கெட்டு போயிடும், அந்த நெகட்டிவிட்டி நாசமாகிடும். ஸோ அர்ச்சனா மேம் அவர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்ன, இப்படியான நபர்கள் கோல் பண்ணாலோ இல்லை அவங்க கூட அந்த இனி இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் என்று வரப்போகுது, அதில் என்ன இது அதை நடக்க போகுதுன்னு தெரியலை. ஸோ அப்படி ஃபங்க்ஷனை பார்த்தாலோ இப்படியான நபர்களை கண்டுக்காமல் இருப்பது நல்லது அப்படி என்பது மக்களோட ஒரு ரிக்வெஸ்ட். கண்டிப்பாக அர்ச்சனா மேம் அவர்கள் அந்த இன்டர்வியூ பார்த்துருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன், சரிங்களா? நாங்கள் நம்புகிறோம். ஸோ இது 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 வந்து ஒன்றுமே இல்லை மக்களே, இதெல்லாம் சரியா 0. நிக்ஷன் அப்படின்ற ஒரு ஆளு பிரதீபண்ணா சொல்லுவாங்கல்ல நீ எல்லாம் ஒரு ஆர்டிஸ்டா, ஐ திங்க் 2 வீக் என்னவோ அப்பவே பிரதீபண்ணா கரெக்டா தான் சொல்லியிருக்காரு, நீ எல்லாம் ஒரு ஆர்டிஸ்டா பொறுக்கி மாதிரி பண்றாண்டு. அது ஒரு பொறுக்கி இல்ல மக்கள், 100 பொறுக்கி பண்ற வேலையை தனி ஒரு ஆளா பண்ணியிருக்காரு இந்த நிக்ஷன் அப்படின்ற ஒரு ஆளு. மக்களால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இந்த ஒரு ரோட்ல போவேக்குள்ள
நம்ம ஏதாவது ஒரு விடயத்தை கண்டா ஐயோ அங்க பொதுவா சாக்கடை இருந்துச்சுன்னா நம்ம அந்த சாக்கடை இருக்க பக்கம் போக மாட்டோம், அது விலகித்தான் போவோம். அப்படிதான் மக்கள் இந்த புள்ளி கேங்க பண்றாங்க. ஸோ அப்படி இருந்துக்கிட்டு இவரெல்லாம் மக்கள் கொண்டாடுகின்ற மக்கள் பிரதிப்பவர்கள் ஒரு கோபுரமா பாக்குறாங்க. அப்படிப்பட்ட நபரை பற்றியெல்லாம் இவரெல்லாம் பேச தகுதியே இல்லாத ஒரு ஆள், சரிங்களா? ஓகே மக்களை, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, தொடர்ந்து பிரதிப்பண்ணாக்காக குரல் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.